Tereta, tereta, tereta. Stop, stop, stop. Mokare, mokare. Hop, 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 hop. Dore move, ah. Ah, welcome to Film Box. So, in this video, we will see the first video of the Minions. இந்த படத்தோட கதை என்னதுனா, மினியன்ஸ்ங்கிறது ஒரு கூட்டமான உயிரினங்கள். அதுங்களோட முக்கியமான நோக்கமே தனக்குன்னு ஒரு ஈவில்னஸ் நிறைஞ்ச ஒரு பாஸ் தேடி, அதாவது பயங்கர விதத்தனமான ஒரு பாஸ் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அடிமையாவே இருப்பாங்க. இந்த மினியன்ஸுக்கு ஒரு பாஸ் கிடைச்சாங்களா இல்லையா, பாஸ் கிடைக்க என்னென்னதான் கஷ்டப்பட்டாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. பேருக்கு ஏற்ற மாதிரி சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 1 அடி அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சைஸுக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பாஸ் தேடுறன்ற பேரில் கடலுக்கு வந்து ஏதோ ஒன்று வருது. அது என்னென்னு எனக்கு தெரியாத, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. அங்கேருந்து ஆரம்பித்து டைனோசோர் ஆதிவாசின்னு எல்லாருமே போட்டு தள்ளிட்டு கடைசியாக மனுஷங்கிட்டே அடிமையாக பேசிடுறாங்க. கை காலை வச்சுக்கிட்டு கம்முன்னு இல்லாமல் அங்கே சிவனே நின்றுட்டு இருக்கிற ஜென்ரலோட பேக்கில் ஒரு பாம்பை போட்டுட்டாங்க. இதன் காரணமாக மனிதர்களால் மினியன்ஸ் மொத்தமாக விரட்டி அடிக்கப்படுறாங்க. தப்பிச்சு போன அவங்க ஒரு குகையை தான் தஞ்சம் அடைகிறாங்க. ஆரம்பத்தில் என்னதான் குஷியாக இருந்தாலும் போக போக ஃபீஸ் போன பல்பு மாதிரி தங்களுக்கு ஒரு பாஸ் ஏதாவது விரட்டியில் மினியன்ஸ் எல்லாருமே சோகம் அடைஞ்சிடுறாங்க. இப்படியே போனால் மினியன்ஸோட மொத்த கூட்டமாக அழிஞ்சு போயிடும். இதை உணர்ந்த ஒன் ஆஃப் த மினியன், இது பேர் கெவின், தானா முன் வந்து தன்னோட கூட்டத்துக்கிட்ட, இந்த கொகையை விட்டு நான் வெளியே போய் நமக்குன்னு ஒரு ஈவுதான வில்லனை தேடி கண்டுபிடிச்சிட்டு நான் திரும்பி கொண்டு வரேன்றத தானா முன் வந்து மற்ற மினியன்ஸ் கிட்டயும் சொல்றாரு. ஆனா இந்த பையனை அவர் தனியே போக முடியாதுங்கிறதுனால பாப் ஸ்டுவர்ட் அப்படின்ற 2 மினியன்ஸையும் கூட சேர்த்துக்கிட்டு 3 பேரும் கொகையை விட்டு கிளம்புறாங்க. கொகையை விட்டு கிளம்புன 3 மினியன்ஸும் சிட்டிக்குள்ள போய் பாஸ் தேடுறன்ற பேர்ல என்னென்னதான் ஃபன் பண்ணாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தை உங்க வீட்டுல அராஜகம் பண்ற குட்டீஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா போட்டு காட்டுங்க. சின்ன குழந்தை மட்டும் இல்லாம பெரியவங்க கூட இந்த மினியன்ஸ் படத்துக்கு ரொம்ப அடிக்டடா இருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்க உருவாக்குன அந்த மினியன்ஸ்ன்ற கற்பனை கதாபாத்திரம் எல்லா ஆடியன்ஸுக்குமே ரொம்ப சூப்பரா செட் ஆச்சு. அதாவது மினியன்ஸ்ன்ற கற்பனை கதாபாத்திரத்தை எல்லா ஆடியன்ஸுமே ஏத்துக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப வரைக்கும் மினியன்ஸுக்கு உலகம் பூரா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எப்படி மினியன்ஸ் பார்க்க குட்டியா இருந்தாலும் அவங்க ஃபேன் அதிகமா இருக்கோ, அதே மாதிரிதான் மினியன்ஸ் படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் 7.5 crore USD தான். ஆனா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணது கிட்டத்தட்ட 115.9 crore USD கலெக்ட் பண்ணிருக்கு. மினியன்ஸ்ன்ற இந்த கதாபாத்திரங்கள் இப்ப வந்திருந்தாலுமே இது ஆரம்பத்துல புள்ளையார் சுவி போட்ட படம் எதுனா 2010 வெளிவந்த டிஸ்பிகபிள் மீ அப்படின்ற திரைப்படத்தை தான் ஒரு சைடு கேரக்டரா தான் மினியன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த டிஸ்பிகபிள் மீ அப்படின்ற படத்துல குரூன்ற கேரக்டர் தான் மெயின் ரோலா காட்டுவாங்க. மினியன்ஸ் ஜஸ்ட் சைடு கேரக்டரா தான் காட்டுவாங்க. அது போக அவங்களுக்கு ஸ்கிரீன் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இவங்க வந்த அந்த கொஞ்ச சீன்லயே ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப இன்டராக்டிவ் ஆனதுனால இந்த படத்தோட 2nd பாகம், அதாவது டிஸ்பிகபிள் மீயோட 2nd பாகம் 2013 வெளி வந்துச்சு. இந்த படத்துல மினியன்ஸோட ஸ்கிரீன் ஆக்குபென்சி அதிகமாக்கி ஸ்டோரியே கூட மினியன்ஸ் வச்சு மூவ் ஆகுற மாதிரி கொடுத்திருந்தாங்க. என்னதான் மினியன்ஸ் வந்தாலுமே இந்த 2 படத்துலயுமே முக்கியமான ரோல்னு பார்த்தா அது க்ரூ மட்டும்தான். ஸோ மினியன்ஸை ஒரு சைட் ரோலாக தான் எல்லாருமே எடுத்துகிட்டே இருந்தாங்க. மினியன்ஸுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக ஏன் இவங்களுக்குனே தனியாக ஒரு படம் எடுக்கக்கூடாதுங்கிறதுனால 2015 தான் மினியன்ஸ்னு டைட்டில் வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை மொத்தமாக 2 பேர் இயக்கியிருக்காங்க. இந்த இயக்குனருக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பியர் காஃபின் அண்ட் கேல் பால்டா. இதுல ஆச்சரியம் என்னன்னா பியர் காஃபின்றவர் தான் இந்த ஒட்டுமொத்த மினியன்ஸுக்குமே டப்பிங் கொடுத்தவர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி மினியன்ஸ் இத்தனோண்டா இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நம்ம சேனல் பின்னாடி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க பட்டீஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க யாராச்சும் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு நம்ம பட்டீஸ் நீங்களும் ஒத்தர மாதிரி இருங்க. தேங்க்யூ.